சென்னை நந்தனத்தில் மெட்ரோ அலுவலகத்தில் பிரம்மாண்ட தேசிய கொடி அரை கம்பத்திற்கும் கீழாக பறக்க விடப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். சென்னையின் பல முக்கியமான இடங்களை மெட்ரோ ரயில் நிறுவனமானது இணைக்கிறது மெட்ரோ ரயில் சேவை மூலமாக. அந்த வகையில் அதற்கு இரு அலுவலகங்கள் இருக்கிறது. சென்னை கோயம்பேட்டிலும் அண்ணா சாலையிலும் நந்தன பகுதியிலும் மெட்ரோ அலுவலகங்களானது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே இந்த அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. இங்கே காட்சிக்காக மெட்ரோ ரயில் பயணிகளின் போது ஈடுபடுத்தப்பட்ட வாகன அந்த இயந்திரங்களிலும் மூவர்ண கொடி சுதந்திர தினத்தை ஒட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அரசு அலுவலகம் என்பதாலே இங்கு காலையிலே தேசிய கொடியானது ஏற்றப்பட்டது. வழக்கமாக ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் 100 அடி உயர பிரம்மாண்ட கொடிக்கம்பத்திலே தேசிய கொடியானது ஏற்றப்பட்டு வருகிறது. இவற்றிற்கு சில விதிவிலக்குகளும் உண்டு. அதாவது சாதாரண நாட்களில் தேசிய கொடியை மாலை 5 மணிக்கு மேல் பறக்கவிடக் கூடாது. ஆனால் குறிப்பாக விதிவிலக்காக விமான நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் பிரம்மாண்ட கொடிக்கம்பங்களிலேயே தேசிய கொடியினை 24 மணி நேரம் பறக்க விடப்படலாம் என்ற ஒரு விதி இருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது நாட்டின் 77வது சுதந்திர தின விழாவானது வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த அதிர்ச்சிகரமான சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. அதாவது நாடு முழுவதும் வீடுகளிலும் கூட தேசிய கொடியேற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தலை அடுத்து பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றி வந்திருக்கிறார். ஆனால் நந்தனம் அலுவலகத்தில் அந்த ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியை பார்க்க முடிந்தது. அதாவது சுமார் 50 அடி உயரம் கொண்ட அந்த பிரம்மாண்ட கொடிக்கம்பத்திலேயே பெரிய அளவிலான தேசிய கொடியானது ஏற்றப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நாம் பார்க்கும் பொழுது அது அரைக்கம்பத்திற்கும் கீழாக, அதாவது தரையோடு தரையாக ஒட்டி கொள்வதை போல் தொங்கிக் கொண்டிருந்தது. இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவ்வழியாக சென்ற பல வாகன ஓட்டிகளும் இந்த காட்சியை கண்டு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயினர். இது குறித்து கேட்டபோது அதிகாரிகளும் எந்த பதிலும் அளிக்கவில்லை. குறிப்பாக நாம் இதை படம் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்த செக்யூரிட்டியில் கூட வந்து என்ன எதுவும் கூட கேட்கவில்லை. தொடர்ந்து நாம் செய்தி சேகரித்து தற்போது அதிகாரிகளிடம் விளக்கம் பெற முயற்சித்த போதும் அவர்களிடம் முறையாக தொடர்பு கொள்ள கூட இயலவில்லை. மெட்ரோ அலுவலகத்திற்கும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எதற்காக இப்படி பறக்க விட்டீர்கள் என்று கேட்க முயன்ற போது கூட அழைப்பையும் அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கிறது. நாட்டின் 77வது தேசிய சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு இடங்களில் தேசிய கொடியானது பட்டுளை வீசி பறந்து வரும் இந்த சூழ்நிலையில் அரைக்கம்பத்திற்கும் கீழாக தற்போது மெட்ரோ அலுவலகத்தில் தேசிய கொடி பறக்க விட்டிருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சிகரமான சம்பவம் என்பது கூட. இது தேசிய கொடியை அவமதிக்கும் செயல் என்பது வருந்தத்தக்க விஷயமாகும். எனவே இது குறித்து உரிய விசாரணை நடத்தி என்ன காரணத்திற்காக கொடி அவ்வாறு அவமதிக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது.